பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகிழன் வந்துட்டு மொட்டடிச்சு முடிக்கிற வரைக்கும் அழாமல் பார்த்துக்கணுன்றது தான் ஒரே கோல். இப்போ வந்துட்டு நம்ம பஸ் பிடிச்சி வந்துட்டோம், திருத்தணிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம ஸ்டெப்பில் தான் இப்போ போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம கற்பூரம் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்டெப் ஏற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அம்மா இப்போ அதான் பண்ணிகிட்ருக்காங்க, கற்பூரம் கொளுத்திட்டு எல்லோரும் வந்துட்டு சாமிலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டெப் இருந்துச்சுன்னா 365 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 365 ஸ்டெப்பும் வந்துட்டு எதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது அப்படின்னா 365 நாட்கள், நம்மளோட இயரோட அந்த டேஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறப்போ வந்துட்டு ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு ஸ்டெப்பு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துச்சு கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும், அது ஏறும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டெப் ஏறுறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பலாம் கஷ்டமாகலாம் இல்லை, ஆனால் பயங்கர வெயிலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணி கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழேயே மொட்டை அடிச்சுட்டு மேலே போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அதாவது திருத்தலத்தை சார்ந்த அந்த மொட்டை அடிக்கிற அந்த கூடத்துக்கு தான் போயிருக்கோம். அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க திருத்தணி, இங்கே வந்துட்டு திருத்தணியில் வந்துட்டு அவங்க சார்பாக வந்துட்டு இருக்கிற இதில் மட்டும் அடித்தா மட்டும்தான் கடவுளை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி போகிற. வெளியிலலாம் எங்கே அடுக்காதீங்க, அங்கேயே போய்ட்டு அடிங்க. ஆக்சுவலி மகிழன் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ முடி, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் முடி, எனக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் அந்த முடி வச்சுட்டு குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நான் வந்துட்டு இவன் அழமாட்டான்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு மொட்டடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே மகிழன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் முடி, அந்த முடி கீழே விழுற வரைக்கும் அமைதியாக இருந்தான். அந்த முடி ஒவ்வொரு முடியும் கீழே விழ விழ அவன் பயந்துட்டான். ஸோ வந்துட்டு எல்லோரும் அவனை டைட்டாக பிடிக்கவே குழந்தை ரொம்ப பயந்துடுச்சு, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் நான் அவங்க அப்பா கிட்டே மொபைல் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நானும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இப்போல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான், எனக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண வந்தான் அப்படி அழுதான், ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் அழமாட்டான்னு நினச்சேன், வெளியில் வந்தாலே மகிழ்னு வந்துட்டு ரொம்ப சாஃப்ட், வெளியில் வந்தால் எதுக்காகவும் அழவே மாட்டான், அந்த அடம் பிடிக்கிறதே இருக்காது. ஆனால் மொட்டை அடிக்கிறதுக்கு குழந்தை பயந்ததுனால ரொம்ப அழுதுட்டான். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி அவனை வந்துட்டு பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சிட்ருக்கோம். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டான், ரொம்ப அழுதான். சரிப்பா சரி, அவ்வளோதான். வந்துடுவான் சரி வாழ்தான். சரிப்பா ஒரு வழியாக வந்துட்டு அவனை சமாதானப்படுத்தி எல்லாத்தையுமே மொட்டை வந்துட்டு எடுத்துட்டாரு. அவரும் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டார், ஏன்னா வந்துட்டு திடீர் திடீர்னு எழுந்தான். அந்த அண்ணா வந்துட்டு தலையில் வந்துட்டு ஒரு காயம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே எடுத்தார். குழந்தை தலையில் எந்த காயமுமே இல்லை. நான் அதுதான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது பிளேடு போட்டாங்க, பிளேடு வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா குழந்தை அழுதுருவானே அப்படின்னு சொல்லி தான் நான் பயந்தேன். ஸோ அது மாதிரி எந்த ஒரு காயமும் இல்லை, அவரும் பொறுமையாக இருந்து தம்பிக்கு நல்லா அழகாக மொட்டை எடுத்து விட்டுட்டாரு.
அவ்வளோதான் கைஸ் தம்பிக்கு வந்துட்டு மொட்டை எடுத்தாச்சு. ஸோ கிளியராக வந்துட்டு அங்கங்கே இருந்ததையும் அவர்கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மொட்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு தான். அவருமே மொட்டை அடிக்கிறதா இருந்தார். ஸோ அவருக்கும் மொட்டை எடுத்து விட்டாச்சு. அவங்களும் நல்லா ஒரு லேடியாக தான் எடுத்தாங்க. ஜாலியாக தலைவரும் காமிச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தான், நான் வந்துட்டு பூமுடி கொடுக்கறதா இருந்தேன். ஸோ பூமுடி தான் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கும். அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பலாம் முடியை வெட்டாதீங்க, லைட்டாக மட்டும் வெட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு மூணு டைம் கட் பண்ணுறாங்க அந்த முடியை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இது வந்துட்டு மூணு டைம் கட் பண்ணிவிட்டாங்க. நானும் கட் பண்ணிவிட்டு எழுந்துட்டேன். மகிழன் பார்த்திங்கன்னா அந்த மொட்டடிக்கிற டைம் மட்டும்தான் அழுதான், அதுக்கப்புறம் அழவே இல்லை. ஆயா கூட நல்லா வந்துட்டு ஜெல்லாகிட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே நாங்களும் வெளியில் கிளம்பிட்டு கோயிலுக்கு மேலே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்துட்டு நம்ம கற்பூரம் ஏற்றி கும்பிட்ட மாதிரி இங்கேயும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இங்கே ஸ்டெப் ஏறும். இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கற்பூரம் தேங்காயெலாம் உடச்சி இங்கே வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு இங்கிலேருந்து நம்ம கிளம்புவோம். இங்கிலேருந்து கிளம்பணும்னா டைரெக்டாக வந்துட்டு அடுத்தது கோயில் தான். ஸோ மகிழன் வந்துட்டு இறக்கி விட்டதும் அந்த வெயில் இல்லாத இடத்துல மட்டும் இறக்கி விட்டு தூக்கிக்கிட்டோம். கொஞ்சம் தூரம் அவனுமே நடந்து வந்தான். படியேற ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு சின்ன இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கோயில் இருக்கும் கைஸ். இங்கிலேருந்து வந்துட்டு நம்ம நேராக ஏறணும் அப்படின்னா கோயில் தான். இந்த வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இங்கிலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற படி தான் வந்துட்டு செங்குத்தாக இருக்கும். இங்கே ஏறும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்கும். இது ஏறி முடிச்சிட்டோம்னா நேராக வந்துட்டு கோயில் தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். இது ஏறும்போது எனக்கு வந்துட்டு ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது மட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ் மேலே ஏறிட்டோம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. மேலேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம போகிற வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா. எனக்கு எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வந்த பெயின் கிடையாது, வெயில், பயங்கர வெயில். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே கேராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இந்த வேயில் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு இங்கே தான் மேரேஜ் ஆச்சு, இந்த டெம்பிளில் தான் மேரேஜ் ஆச்சு. இந்த ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஷெட்டு வந்துட்டு அவ்வளோ, ஆனால் இப்போ அங்கே இருக்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியே இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு கோயிலோட ஒரு டாய்லெட் இருக்குது, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் மகிழனுக்கும் வந்துட்டு குளிக்க வச்சு அவனுக்கும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நேராக நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த டைம் வந்துட்டு மகிழன் வந்துட்டு நல்லா அங்கே இருக்கிற இடத்துலலாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அவங்க பாட்டியோட மொபைல்லாம் வாங்கி அவன் அப்படியே காமாயிட்டான். நான் வந்துட்டு அந்த முட்டை அடிக்கிற நேரம் மட்டும்தான் அழுதான், அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக அவங்க டாடா கூடையும் பாட்டி கூடையும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவங்க அப்பா கூட அப்படியே குழந்த மாதிரி ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அந்த இடம் வெயில், அவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே கூட மகிழன் வந்துட்டு அந்த ஃபுல் கிரவுண்ட் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கோயில். ஸோ அங்கே வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்னு தான் கைஸ் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வாட்டர்மெலன் வாங்கி எல்லோரும் ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டோம். மகிழனுக்கும் வந்துட்டு காலையில் பஸ்ஸை விட்டு இறங்கினப்போ சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவனுக்குமே சாப்பாடு கொடுக்கல. ஸோ இந்த வாட்டர்மெலன் அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தா அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
சாமி பார்க்க கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம நேராக எங்கே போவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் வந்துட்டு சக்திவேல் இருக்குது. அந்த சக்திவேலில் போயிட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு நெய்வேலுக்கு, இங்கே தான் வந்துட்டு நெய்வேலுக்கு போடுவாங்க, அம்மா நெய்வேலுக்கு போட்டுட்ருக்காங்க. இங்கே நெய்வேலுக்கு போட்டுட்டு அப்புறம் வந்து சக்திவேலுக்கு முன்னாடி வந்துட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு நம்ம நேராக உள்ள சாமி பார்க்க போயிடலாம். இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டுட்ருக்காரு. ஸோ நானும் போயிட்டு சக்திவேல்கிட்ட வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வச்சுட்டு அப்படியே அந்த நம்ம சக்திவேலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு அந்த பந்தத்தில் கற்பூரம் போட்டு கற்பூரம் ஏற்றிட்டு ஆப்போசிட்டில் இங்கே வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நம்ம உப்பு பேக்கெட் விற்பாங்க. அந்த உப்பை வந்துட்டு இதில் கொட்டி வேண்டிக்கிறோம். இந்த இடத்துல இது ஒரு வழிபாடு நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம சாமி பார்க்குறதுக்கு வந்துட்டு லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம இந்த ரோலே நடந்து போயிட்டு இருந்தால் தான் உள்ளே கோயிலுக்குள்ளே போக முடியும். அதுக்காக தான் இப்போ நம்ம நடந்துட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். அவங்க வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துலேருந்து வெளியில் வந்தால் இருக்கிற ஒரு ஸ்பேஸு. நம்ம வந்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கோம். கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இதுக்கப்புறம் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே, அதாவது நம்ம மூலஸ்தானத்துலேருந்து வெளியில் வரும்போது வெளியில் எக்ஸிட் ஆகிற வழியில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு எல்லாமே அழகாக தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தி மயமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. அவ்வளோதான் கைஸ், வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து நேராக வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸிட். கீழேருந்து இறங்கி வந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த பிரசாதம், புளியோதரை, தேன்குழல், லட்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் கொடுப்பாங்க. இவ்வளோ எல்லாமே மனை நிறைவோடு நடந்து இது மட்டும் வாங்கலைன்னா அது ரொம்ப பெரிய குறையாயிடும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு முறுக்கும் புளியோதரையும் வாங்கிறதுக்காக லைனில் நிற்க வச்சுருக்கேன். அவர் வாங்கி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சாமி, எப்போவுமே திருத்தணியில் வந்துட்டு எந்த கோயிலாக இருந்தாலுமே சரிதான், உங்களால் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே வந்துட்டு கோயிலில் வந்துட்டு சுற்றி வர முடியும்னா ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்துட்டு சுற்றி வந்துடுங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ரொசீஜரும் கூட இங்கே என் மாமியார் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுதான் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு ரொம்ப மகிழனோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் இது. அவன் எப்போது உனக்கு ஃபஸ்ட் மூட்டை எப்போ அடித்தது அப்படின்னா இங்கே தான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் மூட்டைன்றது நம்ம லைஃப் லாங் அவங்ககிட்ட ஃபஸ்ட் மூட்டை எங்கே அடித்தோம் அங்கே அடித்தோம் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை நான் ஒரு ஹாப்பியாகவே அவனுக்கு வந்துட்டு கேப்சர் பண்ணி அவனுக்காக இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you for watching guys. See you the next video. Bye.